கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 5. யுகங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைக்கப்பட்டு இப்போது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம், கொலோசேயர் 1:25. பக்கம் 93. பரிபூர்ணராகிய இயேசு மிகவும் உன்னத நிலைமைக்கு உயர்த்தப்பட்டிருக்க இப்போது அவருடைய மாதிரியின்படியே வடிவமைக்கப்பட்டு தேவனுடைய கட்டடமாக கட்டப்படுவதற்கு நம்மை நாமே அவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு சாதாரண கட்டடத்தில் மூளைக்கு தலைகள் இருக்காது. ஆனால் மேற்காட்டிய நம்முடைய கட்டடத்தில் மூளைக்கு தலைகள் அல்லது உச்சிகள் இருக்கிறது. எழுதி இருக்கிறபடி இது தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். 1 பேதுரு 2:4-6 முடிய. வெகு சீக்கிரத்தில் தலையாகிய இயேசுவும் அவருடைய சரீரமாகிய திருச்சபையும் இணைந்து முழுமையடையும் என்று நாம் நம்புகிறோம். மேலும் பிரியமானவர்களே, நாம் அதிக அதிகமாக மறுரூபம் அடைந்து அவருடைய மாதிரியின்படியே நடக்க மாபெரும் சிற்பாசாரியாகிய அவருடைய வழிகாட்டுதலின்படி அநேக சிற்சைகளையும் மெருகூட்டுதலையும் நாம் சகிக்க வேண்டும். அவருடைய திறமையும் உண்மையும் நம்மில் வெளிப்படும்படிக்கு அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேறும்படிக்கு அவருடைய கிரியைக்கு விரோதமாக நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்றக்கூடாது. நாம் சிறு பிள்ளைகளைப் போல தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே நம் தலையும் நமக்கு முன்னோடியுமாக ஓடி முடித்தவருமாய் இருக்கிறவரை உயர்த்தியது போல் நாமும் ஏற்ற காலத்தில் தேவனால் உயர்த்தப்படும்படிக்கு நம்மை தாழ்த்தி அவரது பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருப்போம். 1 பேதுரு